மதுரையில் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற April 18 நடைபெறுகிறது. அன்றைய தினம் மதுரையில் கள்ளழகர் திருவிழா நடைபெறுவதால் மதுரைக்கு மட்டும் வேறு தேதியில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மதுரையில் தேர்தலை தள்ளி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கூடுவதால் தேர்தலை நடத்துவதில் சிரமம் இருப்பதாகவும் அந்த நேரத்திற்கு மட்டும் 2 மணி நேரம் கூடுதலாக வாக்குப்பதிவை நீட்டிக்கலாம் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் கூறியிருந்த நிலையில் தேர்தல் தேதியை மாற்றுவது சிரமம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தலை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். மதன், மதுரையில் தேர்தலை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது? கண்டிப்பா காயத்ரி, அதாவது தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் April 18 நடைபெற உள்ளது. இதே நாளில் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெற உள்ளதால் மதுரை தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்க வேண்டும் என பார்த்து சார்பி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது பின் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. அதே போல இன்னொரு வழக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் தொடரப்பட்டது. அதாவது கிறிஸ்தவர்களின் பெரிய வியாழன் பண்டிகையும் வாக்குப்பதிவு நாளில் வருவதால் கிறிஸ்தவ பள்ளிகள் உள்ள, அதாவது தேவாலயங்கள் வளாகத்தில் அமைந்துள்ள கிறிஸ்தவ பள்ளிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளை மாற்ற வேண்டும், வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். இதன் காரணமாக தேவாலயத்துக்கு வருவதற்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும், வாக்காளருக்கும் மிகப்பெரிய சிரமம் ஏற்படுவதால் இதனை மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் தலைவர் அந்தோனி பப்புசாமி மற்றும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க நிர்வாக அரங்காவலர் இனிப்பு இருந்த அப்படின்னு வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்குகளும் நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை சித்திரை திருவிழாவுக்காக வாக்குப்பதிவு நேரத்தை 8 மணி வரை நீட்டித்திருப்பதாக இந்திய தேர்தல் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ பள்ளிகளில் உள்ள தேவாலயங்களுக்கு பிரார்த்தனைக்கு சுதந்திரமாக சென்று வரும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் சார்பில் ஒரு உறுதி அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் வாக்குச்சாவடிகளை மாற்ற முடியாது என்றும் நேற்று இந்திய தேர்தல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கை தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள், அதாவது ஏற்கனவே இந்திய தேர்தல் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த வாக்குறுதிகளுக்கு எந்த ஒரு வாக்காளர்களுக்கு எந்த இடையும் ஏற்படாது, அதற்கு அனைத்து நேரம் எடுக்கப்படும் என்ற உறுதி, அந்த உறுதியிலிருந்து ஏற்றுக்கொண்டு அந்த 3 மணிக்குள்ளே இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். காயத்ரி, தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி மதன்.